ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக்கிஸ் நானாரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தார், ப்ரோ ஃபாரின் போகிறதுக்கு 14 work 14 லீவ் இந்த மாதிரி கேட்டகரியில் ஃபாரின் கல்ஃப் கண்ட்ரியில் ஜாப் இருக்கா? எந்த ஒரு செலவும் இல்லாமல், எந்த ஒரு விசா டிக்கெட் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவே கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃப்ரீயாக உங்களால் போக முடியும். ஸோ எங்கே போய் யாரை போய் பார்த்து ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணி போகணும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், இது மூலமா உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் எங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் ஸ்பெஷல் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் வீட்டில் இருக்கனால, ஊரில் இருக்கனால, ஒரு சில பேர் ஃபேமிலிக்காகவும், ஸோ ஏதாவது ஒரு பர்சனல் ஒப்பீனியனுக்காகவும், ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், ஸோ இந்த கமிட்மெண்ட் முடிச்சு போய்க்கலாம்னு சொல்லிருப்பாங்க. இது ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினை பொறுத்த வரைக்கும், கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் விசா இருக்கும். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா, ஒன்று கேன்சல் பண்ணிட்டு வரணும். அப்படி கேன்சல் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃபியூச்சர்ஸ் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணனால ஃப்ளைட் டிக்கெட், அந்த 2 வருஷம் ஒர்க் பண்ணோம் இல்லை 1 வருஷம் ஒர்க் பண்ணோம்னா சர்வீஸ் சார்ஜஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம இங்கே ஊருக்கு வரணும் அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது. ரெண்டாவது, நம்ம அந்த டிக்கெட் போட்டு வரோம் பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம கை காசு போட்டு டிக்கெட் போட்டு வரணும். ஐ மீன், நமக்கு வாங்கக்கூடிய சேலரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேலரியிலேருந்து வருமானம் நம்ம கிட்ட கையில் இருந்துச்சுன்னா அதில் டிக்கெட் போட்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் அங்கே இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 14 work 15 வந்து லீவ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, யாராவது நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற டெய்லி அப்டேட், நிறைய விஷயம் அதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். சரி, ஓகே, அவங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 14 work 14 லீவ் இந்த மாதிரியான விஷயம் நிஜமாகவே அங்கே இருக்கா? அப்படி இருந்தாலும் எங்கே ப்ராப்பராக கான்டாக்ட் பண்ணி போகிறது? ஸோ ஏன்னா நிறைய ஃபேக் ஏஜென்ட், நிறைய வந்து போலி ட்ராவல்ஸ், சின்ன சின்ன ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் வாங்குறாங்க. இதுக்கு சில பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டான இடத்துல கொண்டு போய் விடாமல் இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் விசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலக்கடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு மத்தியில் வந்து எங்கே ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணி போகிறதுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மெத்தட் நான் ஐடியா சொல்லித்தரேன். இதுபடி நீங்கள் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் இதேமாரி ரொட்டைனில் போயிட்டு இருக்க விசா இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். சரி, இந்த ப்ராசஸ்லாம் அங்கே எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறப்போ 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி விசா இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம லீவ் முடிஞ்சுட்டு அந்த விசாவை ரினியூல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராசஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் ஷட்டவுன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த விசாக்கு பேர் ஷட்டவுன் விசான்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஒரு சில கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒரு சில இடத்துல ப்ராஜெக்ட் மாதிரி எடுப்பாங்க. ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை 1 மாதமோ 1.5 மாதம் அந்த மாதிரி கணக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ 3 மாதத்தில் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஆள் தேவைப்படும். அதுதான் வந்து ஷட்டவுன் ப்ராஜெக்ட் விசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விசாக்கு நம்ம வேலைக்கு போகிறது மூலமா ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு 3 மாதம் லீவ் எடுத்துக்க முடியும். சரி, இந்த ஜாப்க்கு எங்கே போய் யாரை பார்த்து ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணி போகிறது? ஏன்னா நீங்கள் டேரெக்டாக கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும்தான், ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக உங்களால் போக முடியும். இதுவே ஒரு ஏஜென்ட்கிட்ட போய் நீங்கள் பார்த்து, ஸோ அவங்க ஒரு சார்ஜஸ் வாங்கி அவங்க ஒரு ப்ரோக்கர் சார்ஜஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 40,000 அங்கே சம்பளம்னு வச்சுக்கோங்களா, 3 மாதம் வேலை பார்க்குறீங்க. ஸோ 120,000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஏஜென்ட்கிட்ட போகிறப்பே ஒரு 40,000 50,000 கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேரெக்டாகவே கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வர முடியும். ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குங்க, அந்த வெப்சைட்டோட பேர் gulfwalking.com. ஸோ அதை நீங்கள் குரோம் ப்ரௌசரில் லைன் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ரைட் சைடில் ஒரு 3 புல் ஸ்டாப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வரும். அந்த சர்ச் ஆப்ஷனில் ஷட்டவுன் ஜாப்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்க ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்றைக்கு இன்டர்வியூ எந்த பிளேஸில் எந்த இடத்துல, ஸோ என்னென்ன போஸ்டிங் கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, என்னென்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஷட்டவுன் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படியோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி மட்டும் ஷட்டவுன் ஜாப் போயிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரொட்டினா நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். சரி, நான் சொன்னலையா முதல்ல 3 மாதம் வேலை 3 மாதம் லீவுன்ற மாதிரி மேக்ஸிமம் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஷட்டவுன் ஜாப் விசாக்கில் எடுப்பாங்க. ஸோ அப்போ 3 மாதத்தில் நீங்கள் இங்கே போயிட்டு, ஸோ அந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீம் லீடரோ, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரோ இல்லை ஃபோர்மேனோ, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்டே போயிட்டு திருப்பி நாங்கள் வேலைக்கு வரோம், ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிய விட்டு அடுத்த ப்ராஜெக்ட் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விசாவில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு லீவில் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் அடுத்த விசா எடுக்கிறப்ப அவங்க மூலியமாகவே நீங்கள் கம்பெனியில் அதே கம்பெனியில் ரொட்டீனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும். சரி, இதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்போ மறுபடியும் அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க, மறுபடியும் ஃப்ரெஷராக தேட வேண்டியது இருக்கும். ஸோ மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், மறுபடியும் ஒரு இன்டர்வியூ செலெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதனால் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல, ஸோ நிறைய ஒரு கம்யூனிகேஷன் காண்டாக்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரொட்டேனாக உங்களால் இந்த மெத்தட், இந்த விசா பயன்படுத்தி, ஸோ அந்த மாதிரி ரொட்டேன் ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் அங்கே இருக்குது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷல் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு ஜாப்பில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே காண்டாக்டை பிடிச்சிட்டு, ஸோ மறுபடியும் விசா நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூல் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஐ மீன், நீங்கள் ஒரு விசா, ஒரு ப்ராஜெக்ட் முடிய விட்டுட்டு திருப்பி லீவில் வந்துட்டு மறுபடியும் அவங்க கிட்ட விசா கேட்டிங்கன்னா இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 2 வருஷம் நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி லீவில் வரத்துக்கு. ஸோ இந்த பேஸ் பண்ணி ஒரு 3 மாதம் ஒர்க்கு, ஒரு 3 மாதம் லீவ். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களால் ரொட்டேனாக இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன விஷயம் இருக்குன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நம்ம தொடர்ந்து நம்ம ஹரிடெக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டாபிக் எதுவும் நான் பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்லையும் என்னோட சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதுக்காக எடுத்து நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணித்தரேன். ஸோ நான் போடுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்து இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு நினைப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.